அரிமத் பிரீதா, எங்களுக்கு ஏன் டீச்சர் கொடுக்க சொன்ன? ஏன் சம்பந்தமே இல்லாம எங்க லைஃப்ல தலையிடுற? நாங்க யாரும் தெரியுமா உனக்கு? எங்க ஹிஸ்டரி தெரியுமா உனக்கு? ஹிஸ்டரி வண்டிக்குள்ளே இருந்து சொல்றேன். காரைக்குடி, உங்க அப்பா செக்கால சின்னம்பலம், உங்க அப்பா செஞ்சி சேவக பெருமாள், உங்க அப்பாக்களோட தொழில் 25 வருஷத்துக்கு முன்னாடி கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்துக்கிட்டு இருந்தவங்க. அப்பவே எதிரிங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் போலீஸ்ல காட்டி கொடுக்கறது. தொழில்ல நீயா நானாங்கிற போட்டி பகையும் தொடர்ந்து இன்னைக்கு சவுத்லயே அதிகாரம் இருந்த அரசியல்வாதி வரைக்கும் அத்தனை பெரியவங்க ஆட்டி படிக்கிற சாராய் தாதாக்கள். இப்ப போட்டியே நம்பர் வந்தாதான் உங்க அப்பாக்கள் கவர்மெண்ட் அங்கீகாரத்தை விட அதிகமாவே பிராண்டி தயாரிச்சிருந்தாங்க. அப்ப புதுசா வந்த லேடி கலெக்டர் இமிடியேட்டா அவங்க ரெண்டு பேரோட ஃபேக்டரியை சீஸ் பண்ணுங்க. டேய், அவளுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து நம்ம ஃபேக்டரியை விட்டுட்டு அவன் ஃபேக்டரியை சீஸ் பண்ண சொல்லு. டேய், நமக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுங்க, நம்ம ஃபேக்டரியை விட்டுட்டு அவன் ஃபேக்டரியை சீஸ் பண்ண சொல்லுங்கடா. நான் ஐஏஎஸ் படிச்சது இந்த 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்குறதுக்கு இல்ல. எங்க இருக்கு அவங்க ஃபேக்டரி? நானே சீஸ் பண்றேன். அவ கலெக்டர் ஆபீஸ்ல இந்த ஃபேக்டரிக்கு போக கூடாது, வெட்டுங்கடா. அவ யாரா முதல்ல வெட்டுறதுக்கு? அவ அருவா வளர்த்து கூட நம்ம அருவா வேணும், வெட்டுங்கடா. இப்படிப்பட்ட அப்பாக்களுக்கு எப்படிப்பட்ட அம்மாக்கள்? பேசலாமே? உங்க புருஷன்கிட்ட சொல்லி இந்த போட்டி பகை இந்த கெட்ட தொழில் எல்லாத்தையும் விட வைக்கலாமே. உங்க புருஷன் மட்டும் என்ன, கலெக்டர் உத்தியமா பாத்துட்டு இருக்காரு, அவரை விட சொல்ல வேண்டியதானே? நம்மதான் நம்ம புருஷங்களை எதிர்த்து பேச முடியாது இல்ல? அப்படி இருக்க எப்படி சொல்லி நிறுத்த முடியும்? இன்னைக்கு அவங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கிறதுனாலதான் அவங்க செய்யற கொலை கொள்ளையில இருந்து தப்பிச்சிட்டு இருக்காங்க. நிச்சயமா ஒரு நாள் கவர்மெண்ட் மாறும், அப்போ அவங்களுக்கு தூக்குதான். சரி, ஒருவேளை அவங்க அதுல இருந்து தப்பிச்சிட்டா கூட இன்னைக்கு இருக்கிற இந்த பகை வளர்ந்து ஒருத்தர் ஒருத்தரை வெட்டிக்கிட்டு நம்மள வெள்ள சேலை கட்ட வச்சிருவாங்க. நீங்க உங்க புருஷன்கிட்ட கேப்பீங்களா நம்ம பையனுக்கு அவங்க பொண்ணை கட்டி வைக்கலாமான்னு?
நாம தான் வாயில்லா பூச்சிகள்ல எப்படி சம்பந்திகளாக்குறது? வேற வழி, அந்த குரு பகவான் தான் வழி காட்டணும். இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி காதல் வந்துச்சு? இறங்க சொல்றேன், இதான் என் வீடு. என்னடா போலீஸ்காரன், அந்த 1000 குடிசை எரிச்சமே அந்த கேஸா இருக்கும். என்ன அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மர்டர் கேஸ் ஆக்சிடென்ட் கேஸா மாத்தியாச்சு சார்? ஸ்டேஷன்ல எத்தனை பேர்? ஒரு இன்ஸ்பெக்டர், 2 சப் இன்ஸ்பெக்டர், 30 கான்ஸ்டபிள் சார். கோட் அப்படி கொடுத்துறேன் உனக்கு. சோ உங்க ரெண்டு பேருக்கும் காதல் எப்படி வந்ததுன்னு சொல்லணும்ல? உங்க ஊர் எம்எல்ஏ கானாரோனா ஆனாரோனா கற்பன் செட்டியார் வீட்டு கல்யாணம். ஐ லவ் யூ இப்படி ஆரம்பிச்சு உங்க காதல் பிரிக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்ப உங்க அப்பா கல்யாணம் பண்ணாங்க. நான் சம்மதிக்கிறேன்டி, அவன் பொண்ண என் பையனுக்கு கட்டி வைக்க சம்மதிக்கிறேன். சீதனமா அவங்க அப்பன் தலையை கொண்டு வருவாளா? நானும் சம்மதிக்கிறேன்டி, என் பொண்ண அவன் பையனுக்கு கட்டி கொடுக்க. சீதனமா அவன் கேட்ட மாதிரி நான் தலையெல்லாம் கேட்க மாட்டேன். நம்ம சந்தக்கடன் 4 மூலையிலையும் அவன் அப்பன் முண்டும் 4 சுண்டா கிடக்கணும். கிடக்குமா? இங்க பாரு அரிமர், என் வாழ்க்கையில் நடந்த ஒரே மகிழ்ச்சியான விஷயம் அவனுக்கு பொண்ணு எனக்கானும் பிறந்ததுதான். எனக்கு இருந்த போட்டி பக பிரச்சனை எதுவும் உனக்கு இருக்காது. நான் பட்ட கஷ்டம்லாம் இனி நீ பட வேண்டிய அவசியம் இல்லை. வா நான் உனக்கு சொல்லித்தரேன். சாராய கடையில இருந்து பிராந்தி கடை வரைக்கும் எப்படி மிரட்டி ஏலம் எடுக்கிறது, சாராயத்திலிருந்து சந்தன மரம் வரைக்கும் எப்படி கடத்துறது, ஐஏஎஸ் ஆபீசர்ல இருந்து ஐபிஎஸ் ஆபீசர் வரைக்கும் எப்படி வளர்ச்சி கைக்குள்ள போட்டுக்கிறது, அதிகாரியிலிருந்து அமைச்சருங்க வரைக்கும் எப்படி சுண்டு வரலுக்குள்ள கொண்டு வர்றது, கோடி கோடியா பணத்தை எப்படி குறுக்கு வழியில சம்பாதிக்கிறது, குறுக்கு வழியில சம்பாதிச்ச பணத்தை எப்படி கவர்மெண்ட்டுக்கு தெரியாம அமுக்கிறது, கொலை பண்ணிட்டு எப்படி சட்டத்திலிருந்து தப்பிக்கிறது, எதிர்க்கிறவங்களை எல்லாம் வெட்டி எறிய சட்டத்துல எவ்வளவு ஓட்டம் இருக்குங்கிறத நான் உனக்கு சொல்லி தந்து உன்னைய நான் நம்பர் 1 தாதா வாக்குறேன். அடுத்து இந்த ஏரியாவில் நம்பர் 1 தாதா நீயாத்தா இருக்கணும். அதை விட்டுட்டு காதலிக்கிறேன் கட்டிக்கிறேன்னு போனீன்னா உன்னை மட்டும் இல்ல உங்க ஆத்தாளையும் சேர்த்து கத்திரிக்காயை வெட்டுற மாதிரி வெட்டி எறிஞ்சிட்டு போயிருப்பேன். அதனால நமக்கு இந்த காதல்லாம் வேண்டாமா, அப்புறம் அப்பா உன்னை ஆசிட் ஊத்தி எரிச்சிடுவார். உன்னையும் சேர்த்து தாண்டி அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க என்ன செஞ்சீங்க? வந்த 1/2 மணி நேரம் ஆச்சு, பிராந்தி கடை எப்ப ஏற விட போறீங்க? அவங்க ரெண்டு பேரும் வந்த பிறகுதான் 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷம் 5 நிமிஷம் சொல்லி 1/2 மணி நேரம் ஆகிவிட்டார். ஊர்ல ஒத்த கடை விடாம ரெண்டு பேரும் போட்டி போட்டி எடுத்துக்கிறாங்க. இருக்கிற இந்த கடையாவது எடுத்து போறோம் பார்த்தா நீ விட மாட்டேங்கிறியா? யோ காசிக்கிட்டி உட்காரியா, அவங்க வந்து போறாங்க. வந்த எனக்கு கிழிஞ்ச போறாங்க. யோ அவங்க வந்தாங்க. அப்புக்கலா வாங்க வாங்க வாங்க. காரைக்குடி கல்லுக்கட்டியில் இருக்கும் 7 நம்பர் பிராந்தி கடை ஏலம். அரசு நிர்ணயித்த ஆரம்ப தொகை 5 லட்சம். 5 லட்சம், 5 லட்சம், 5 லட்சம், 5 லட்சம். இந்த கடையோட மதிப்பு 10 லட்சம் தான் தம்பி.
இருபத்தஞ்சு லட்சம் ஆனாலும் நாம தான் எடுக்கணும்னு அப்பா சொல்லியிருக்காரு. என்ன மொத மொதல் ஒருத்தருக்கு நீங்க வந்திருக்கீங்க, கேளுங்க. பத்து லட்சம் கேளுங்க, எத்தனை தலை உருண்டாலும் பரவாயில்ல, நாம தான் ஏழு எடுக்கணும்னு அப்பா சொல்லியிருக்காரு. தைரியமா கேளுங்க, கார் ஃபுல்லா கத்தி ஆறுவன் அள்ளி போட்டு வந்திருக்கும். பதினஞ்சு லட்சம் கேளுங்க. அஞ்சு லட்சம், அஞ்சு லட்சம், நாலு லட்சம். ஓ மனுஷனா, நீ மூணு லட்சம். How much? 3 lakhs. What? ஏ காசு கட்டி கேளுயா, நல்ல சான்ஸ். ஏடா இன்னும் நல்லா பேசு. 2 லட்சம். 1 லட்சம். ஆக்ஷன் டைம் இஸ் ஓவர், டெண்டர் கேன்சல். இந்த 15 வருஷமா ஒத்த வார்த்தை கேட்க முடியலையா? ஒத்த ரூபா கட்ட பூதல் போட்டு போச்சியா? சேப்பா சரியான வார்த்தை. பாப்போம். நீங்க பெரிய தாதாவா இருக்கலாம், மத்தவங்க உங்களை கண்டு பயப்படலாம், ஆனா நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் செஞ்ச சேவக பெருமாளோட வாரிசுதான், ஆனா தாதா செஞ்ச சேவக பெருமாளோட வாரிசு இல்ல. அப்படி மாத்திரம் மட்டும் நினைக்காதீங்க, மீறி நினைச்சா இப்படிதான் நடக்கும். உங்க போட்டி பணிக்காக இங்க காதலப்பட முடியாது. நீங்க மாறணும், மனுஷனா மாறணும். மாறலன்னா நாங்க மாத்துவோம், இங்க காதல் மாத்துவோம். ஓகே ஓகே. ஆமா, இதுல பயந்து உங்க அம்மாக்கள் என்ன செஞ்சாங்க? எதுக்காகமா நாங்க ஊருட்டு போகணும்? அவங்கள ஏத்து பேச ஆரம்பிச்சதுக்காகவா? உங்களை மாதிரி ஊமையா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. ஏத்து பேசணும், போராடணும். வேண்டப்பா, உங்க அப்பாக்கள் கரு மனசுக்காரர்கள், அவங்க கிட்ட போராடி பண்ணிட்டு பார்க்க முடியாது. எப்ப அவங்க தெரிஞ்சாங்களோ தெரிஞ்சிட்டோ, அது வரைக்கும் நீங்க இங்க இருக்க வேண்டாம். இல்லம்மா அரிமார், மத்தவங்கள மாதிரி நீங்களும் ஊரை விட்டு ஓடி போனதா இருக்க கூடாது. புருஷ பொண்டாட்டியா தான் போகணும். இதை அவ கழுத்துல கட்டிட்டு கூட்டிட்டு போ. அம்மா, எங்க பொறுப்புல எப்படி அப்பா அம்மாக்கு சம பங்கு இருக்கும், அதே மாதிரி எங்க இன்பத்து பத்திரி சம உரிமை இருக்கு. நான் இவ கழுத்துல தாலி கட்டுறேன்னா அது எங்க அப்பாக்கு சமத்தோட தான் நடக்கும். அது வரைக்கும் நாங்க லவர்ஸா இருக்கிறோமா? பொறுப்புறோமா? அறிவார்த்து வரமா. வரமா. இதுதான் உங்க ஹிஸ்டரி, கரெக்டா? இப்ப உங்க லைஃப் தலையிடலாமா? So coming to the point, நீங்க தலையிட வேண்டான்னு சொன்னாலும் நான் தலையிட தான் போறேன். உங்க அப்பாக்கள் நினைச்சா உங்க ரெண்டு பேரும் அடிச்சு தூக்கிட்டு போயிட முடியும், பட் என்ன யூஸ்? மறுபடியும் நீங்க ஊரை விட்டு ஓடிடுவீங்க, இல்ல தற்கொலை பண்ணிப்பீங்க, இப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்க இதயத்தில் இருக்கிற காதல். அதை அழிச்சுட்டா வேற, நீ வேற. இதை செய்ய சொல்லித்தான் உங்க அப்பாக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க உங்க ஊரு எம்எல்ஏ மூலமா. ஆக உங்க காதல் அடிச்சு என் காதலியை விட என் அப்பா அம்மா தான் நீ ஓடணும். அதே மாதிரி என் காதலனை விட என் அப்பா அம்மா தான் வேணும்னு நீயும் ஓடணும். ஓடலைன்னா ஓட வைப்பேன். ஓகே, நீயே சொல்லிட்ட எங்க அப்பாக்கள் எப்படிப்பட்டவங்க, அப்படிப்பட்ட அப்பாக்களோட வாரிசுகள் நாங்க எப்படி இருக்கோம். அது மட்டும் இல்ல, இதயம் ரொம்ப மென்மையானது, அதுக்குள்ள காதல் பூந்துருச்சுன்னா ஒரு இரும்பு கோட்டையோட வலிமையா மாறிடும். முடிஞ்சா அந்த கோட்டைக்குள்ள புகுந்த காதல் அடிச்சு பாரு. சேலஞ்ச், சேலஞ்ச். ஏய் ஏய்,
தர்மா இதுவரைக்கும் தோத்ததில்லை, காதல் வந்து வேற தோத்ததில்லை. ஜெயிக்கிறது காதலா? ரவுடி சமான் பாத்துருவோம், பாத்துருவோம்.